அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இப்போ ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. ஒரு சட்டியில் கொஞ்சமாக நெய் போட்டு முந்திரி ஒரு 20% வதங்கினதுக்கப்புறம் கிஸ்மிஸையும் போட்டு நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்தோடனே எடுத்து வச்சிடலாம். அதிலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு வச்சிடலாம். அந்த ஜூட்லேயும் ஒரு டம்ளர் ரவையை போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு வாசம் வர்ற அளவுக்கு நல்லா மணல் மணலாக உதிரு உதிரா அந்த அதை தொட்டு பார்த்திங்கன்னா தொட முடியாது அந்தளவுக்கு இருக்கும். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி போடுங்க. இதுதான் நம்மளோட பாரம்பரிய மெத்தடு. இதில் நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம், கலர் பொடி போட்டுக்கலாம். நான் மஞ்சளை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி இது மங்களகரமாகவும் இருக்கும், வாசமெல்லாம் வராது. நீங்கள் துணிஞ்சு போடலாம். 2 கல் உப்பு போடுறேன். நல்லா கொதிச்சு வருது, சிம் பண்ணிட்டேன். வறுத்த ரவையை நீங்கள் இடது கையில் கொட்டிக்கிட்டே வலது கையில் கிளறி விடுங்க. 2 கிளறு சிம் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஒரு மூடி வச்சுட்டோன்னா ஒரு 1.5 நிமிஷத்தில் முதல்ல கொதி மேலே வரும், அப்புறம் கொதி அடங்கும். இதுதான் வெந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம். கிளறி கொடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் சர்க்கரை 1/2 பங்கு சர்க்கரை, நீங்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த கலந்து வச்ச கலவையை இன்னும் கொஞ்சம் போடுறேன், எனக்கு கலர் வேணும்ன்ட்டு. நல்லா சாஃப்டாக ஒரு 2-3 தடவை, இப்போ ரவை நம்மளுக்கு வேகிறது தான், திரும்ப வேகாது. இப்போ நான் 1/2 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதே அளவுகளில் செய்து பாருங்கள். நம்ம பாரம்பரிய மெத்தடு இது தான். இதை கிளறி விடக்கூடாது, தேய்ச்சி தேய்ச்சி விடணும். நீங்கள் எவ்வளவு பல்காக ரவா கேசரி செய்தாலுமே இப்படி செய்யும் பொழுது கட்டிகள் விழாது. நல்லா இப்படி நல்லா வேகமாகவே அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 1.5 நிமிஷத்தில் அந்த ரவையும் சர்க்கரையும் ஒன்று கலந்துரும். அதுக்கும் 1.5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடாது தணலில், அதாவது வடச்சட்டியை. இந்த இடத்துல தான் முக்கியமான இடம். இப்போ 1.5 நிமிஷத்தில் இப்படி வந்துருச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரி திராட்சையை போட்டுக்கிறோம். இப்போ சுவிட்ச் ஆஃப் நான் பண்ணிவிட்டு அந்த 1/4 டம்ளர் நெய், 1 டம்ளர் ரவைன்னா 1/4 டம்ளர் நெய், அதாவது 1.5 நிமிஷங்கிறது 2 நிமிஷம் இருக்கலாம், சர்க்கரையும் ரவையும் கலந்த அந்த நிமிஷத்துலேருந்து 1/4 டம்ளர் நெய்யை போட்டு நல்லா இப்போ கலந்து கொடுத்துருங்க. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் கலந்து கொடுக்குறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும். எப்பயுமே நெய்யை வந்து ஜூடு பண்ணி பண்ணி கிளறி கிளறி ஆரம்பத்துலேருந்து விட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இது அட்டகாசமான சுவையாக இருக்கும். இப்படி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். நல்லா நெய்யெல்லாம் அந்த ரவை உறிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஒருக்கழித்து மூடி வச்சுருங்க. தண்ணி சொட்டிடக்கூடாது உள்ளே வேர்த்து. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/4 பங்கு நெய் போட்டிருக்கிறது, 1/2 பங்கு வரையிலும் அப்போ பெரியவங்க போடுவாங்க. 1/4 பங்கு இன்றைக்கி காலம் கருதி நம்மளுக்கு இது சரியாக இருக்கும். பாருங்கள், இது இப்படி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்தில் நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.